பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒருத்தர் பிக்பாஸ் 7 தமிழுக்குள்ள வர முதல் வந்து அவர் ஒரு 3 படம் நடிச்சிருப்பார். கவின் அவர்கள் ஒரு நடிகர், வளர்ந்து வர்ற நடிகரோட நண்பர். சீசன் 3 கூட வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக வந்து போயிருப்பார். ஆனால் ரொம்ப திறமையான நபர் பிரதீப் அவர்கள், படித்தவர், ரொம்ப திறமையான நபர். ஆனால் அந்த பிக்பாஸ் 7 தமிழுக்குள்ள வர முதல் வந்து அவரை பல பேருக்கு தெரியாது. இப்போ வேற சில பேர் இருப்பாங்க, முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் எல்லாம் 2 மில்லியன், 1 மில்லியன், 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சரி, என்ன இவங்க பண்ணாங்க, என்னத்துக்கு இப்படி ஃபாலோவர்ஸ் வந்து குவியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோ அதை வந்து போட்டிருப்பாங்க. அப்போ அது வந்து குவியும், ஃபாலோவர்ஸ் வந்து குவியும். அப்போ ஃபாலோவர்ஸ் குவியக்குள்ள அதன் மூலம் வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். ஓ, இவங்களுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்னு வேறு விளம்பர ப்ரொடக்டாக இருக்கட்டும், வேறு டிவியோ இல்லை ட்ராமாவோ இல்லை ரியாலிட்டி ஷோக்கான சான்சஸை வந்து ஈஸியாக கிடைக்கும். நான் வந்து பிக்பாஸ் ரிவ்யூ ஆரம்பித்ததுலேருந்து பல திறமையான நபர்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கேன். இப்போ எனக்கு நான் வந்து இந்த ஷோக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல, நான் இப்படி ஒரு வீடியோ போட்டேன், ஆனால் ஒரு 1000 பேர் கூட பார்க்குறாங்கல்ல அப்படின்னு நிறைய பேர். ஷாரிக் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் இருக்கார், அவருடைய வீடியோக்களை அவெல்லாம் இவ்வளோ மெனக்கெட்டு போடுறார் அப்படின்னு அதை பார்ப்பவர்களுக்கு தெரியும். லெஸ்லி அப்படின்னு இன்னொருத்தர் பெங்களூரில் இருக்கார். ஸோ அவங்கெல்லாம் அவங்களுக்கான இடத்துக்கு வந்து போராடி கொண்டிருக்காங்க, அந்த இடம் கிடைக்காத அப்படின்னு. நான் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்று வந்து ரவீந்தர் சார் அவர்கள், தர்ஷா கப்தா அவர்கள், அவங்க ரெண்டு பேருக்கிடையில் நடந்த கான்வர்சேஷனில் ரவீந்தர் சார் அவர்கள் மக்கள் மத்தியில் இருந்த கருத்து, நானும் பார்க்கக்குள்ள இந்த 18 பேரில் நிறைய பேர் இருக்காங்க மக்களே, இந்த படியே நடந்தபடியாக நான் தர்ஷா கப்தா பற்றி மட்டும் சொல்கிறேன். இந்த தர்ஷா கப்தா, தர்ஷா கப்தா அப்படின்னு ஒரு அம்மா வந்தாங்க. வர முதல் வந்து தர்ஷா பல சீசன் வர்றேன், அவங்க ஆக்சுவலாக சீசன் 6, சீசன் 7, சீசன் 5, சீசன் 4, தர்ஷா வர்றாங்க, தர்ஷா வர்றாங்க, தர்ஷா வர்றாங்க, தர்ஷா தரிக்க விட போகிறாங்க அப்படின்னு சும்மா அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டாலே இவங்க வர்றாங்கனாலே லைக்கு வியூ எல்லாம் குவியும். பயங்கரமான ஆளாக இருக்கா போகிறாங்க போல இருக்கே அப்படின்னு நம்மளும் வந்து நினைச்சு கொண்டிருப்போம். சரி, சீசன் 8 கன்ஃபார்ம் ஆகிட்டு இவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு போட்டு நானும் பார்த்தேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சில பேரை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவங்களுடைய ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜை வந்து சொல்லும் எவ்வளோ தூரம் வருத்தனமாக இந்த ஷோக்கு இருக்காங்கன்னு. முக்கியமாக இந்த சீசன் 8 முத்துக்குமாரன் அவர்களுடைய வருகை வந்து பல பேரால் பேசப்பட்டது. அப்போ நம்மளும் வந்து சார் தர்ஷா கப்டா அப்படின்னு பார்க்க வந்தாங்க ஸ்டேஜில், ஒரு மக்கள் செல்வனோட பேசிட்டு உள்ளுக்குள்ளே போனாங்க, அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படி ஒரு ஆள் வந்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கடந்த ஒரு 2.5 நாளாக வந்து நானும் பார்க்குறேன், ஆமாம் இந்த 18 பேரில் 9 பெண்களில் தர்ஷா கப்டா, தர்ஷா கப்டா அப்படின்னு ஒரு அம்மா வந்துச்சு, எங்கள் காணலை என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ரவீந்தர் சார் அவர்கள் வந்து அவருடைய இயல்பே வந்து ஒரு கலைஞரை தூக்கி விடுற நபர் தான் ரவீந்தர் சார் அவர்கள். இப்போ சில பேர் சொல்கிறாங்க எப்படின்னா, இந்த பிக்பாஸுக்குள்ளே வந்து போட்டு இவர் அவங்கள பாராட்டினார், இவங்கள பாராட்டினார், ஆனால் நோமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ரவீந்தர் சார் அவர்கள் இப்போ ஜெஃப்ரி அவர்களை நோமினேட் பண்ணதுக்கான காரணம், சஞ்சனா அவர்களை வெளியில் போகிறதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், பிக்பாஸ் அப்படின்றது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கேம். சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களாக இருக்கட்டும், தளபதி அவர்களாக இருக்கட்டும், இத்தனை வருடங்கள் படங்கள் நடிக்க கோடி பேர் அந்த அவங்கள படத்தை போய் பார்க்க, தலைவர் 50 வருஷம் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, படம் நடிக்கிறாரு, கோடி பேர் போய் பார்க்குறாங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு இடத்தை பெற்றபடியால் தான். அதனால தான் யாராக இருந்தாலும் உச்சத்தில் இருக்கிறவங்க, முக்கியமாக தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல தடவை சொல்வது, என்னை வாழ வைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்றத அவர் மறக்க மாட்டார். ஸோ மக்கள், ஒரு கலைஞர், அதுவும் ஒரு சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவர்கள் கண்டிப்பாக மக்களுக்கு மக்களுடைய இடத்துல இருக்கணும், மக்களுக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கணும். சஞ்சனா அவர்களை வெளியில் 24 மணி நேரத்துக்குள்ளே ஒருத்தங்களை வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்னா, ரவீந்தர் சார் அவர்கள் 7 வருஷம் பிக்பாஸ் ரிவ்யூ பண்ணுறாரு, எங்கள் எல்லாரையும் விட அவருக்கு பிக்பாஸ் நாலேஜ் அதிகம். ஒரு டீம் வந்து ஒரு நபரை 24 மணி நேரங்களுக்குள்ள, அதுவும் மக்கள் வெளியில் அனுப்பாமல் அனுப்புது அப்படின்னா, அந்த நபரை வச்சு வேறு சம்பவம் பண்ண போகிறாங்கன்றது அர்த்தம். ஒரு நபருக்கு இப்படி ஒரு துரோகம் நடக்கக்குள்ள மக்கள் மத்தியில் அந்த நபருக்கான அனுதாபம் ஒரு அன்பாக மாறும், அது ஆதரவாக போகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சனா அவர்கள் இந்த பிக்பாஸுக்குள்ள வரைக்குள்ள அவங்களுக்கு 39,000 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாவில், இப்போ 50,000 மேலே, சரியா? அது மட்டும் இல்லை, அவங்க திரும்ப வருவாங்க கண்டிப்பாக, மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ ரவீந்தர் சார் அவர்கள் நல்லதுக்கு தான் பண்ணார். ஜெஃப்ரி அவர்களை அவர் நாமினேட் பண்ண காரணம், அவங்க மக்களை சந்திச்சு வரட்டும், ஏன்னா ஆரம்பத்திலே மக்களை சந்திச்சா தான்
அவருக்கும் ஒரு கான்ஃபிடண்டாக இருக்கும், ஓகே நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் அவர் வந்து பண்ணார். அதே போல தான் தர்ஷா கப்டா அப்படின்றவங்க, பல மக்களுக்கு இந்த அம்மா வந்துச்சே எங்கே அப்படின்னு ஒன்று இருக்குது. பல பேர் வந்து நாங்கள் எவ்வளவோ நாயா பேயா மாடாக உழைக்கிறோம், ரத்தம் வேற சிந்துறோம், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லையே. ஆ ஏன் சில பேர் எங்களுக்கு ஒரு 100 வியூ கூட வருதில்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், இல்லை நான் வந்து நிறைய இது படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன் எனக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படி குடும்ப கஷ்டம் அப்படின்னு எவ்வளோ பேர் வந்து அந்த இதில் இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு அவங்களுக்குலாம் 70,000 மேலே சம்பளமாக இருக்கும், சரியா? அப்போ ரவீந்தர் சார் அவர்கள், தர்ஷா கப்டா அவர்களுக்கு இன்னைக்கு சொன்னது என்ன? நான் வந்து உங்களை, அதாவது இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து அடுத்த தடவை உங்களை நாமினேட் பண்ணக்குள்ள நான் இதை இப்போ நான் வந்து சும்மா உங்களை நாமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வந்து காண முடியலை, நீங்கள் வந்து நல்லா பண்ணுங்கள், வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் அப்படின்ற ரீதியில் ஒரு அக்கறையில் அவர் வந்து சொன்னார். அது அவருடைய ஸ்பீக்கில் எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் இல்லை. இதை ரவீந்தர் சார் அவர்கள் வெளியிலேயே பல பேருக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? வெளி பிக் பாஸில் சாதித்தவர்கள் வெளியில் படம் இல்லாமல் இருக்கக்குள்ள படத்தை கொடுத்து தூக்கிவிட்ட நபர் தான் ரவீந்தர் சார் அவர்கள். அவர் நிஜ வாழ்க்கையிலையும் சரி, இப்போ பிக் பாஸ் உள்ளுக்குள்ளேயுமே சரி, பண்ணுறது வந்து அவர் கலைஞர்களை ரசிக்கிறாரு, தூக்கி விடுறாரு. இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் மக்களை சந்திச்சு வந்தால் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்கு அவங்களுடைய ஆட்டம் சரியா தவறா அப்படி என்பது தெரியும். ஒவ்வொரு வீக்கெண்டுமே இதுதான் ஆட்டம். அப்போ ரவீந்தர் சார் அவர்கள் ஒரு அக்கறையில் சொல்ல, அந்தம்மா வந்து நீங்கள் வந்து என்ன குத்தி காமிக்கிறீங்களா, மக்களிடம் வந்து என்ன இப்படி தப்பாக காமிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னது குற்றமில்லை நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பல பேர் தர்ஷா கப்டா அவர்களை பற்றி இப்போ கடந்த நாட்களாக சொல்கிறது என்னென்னா, சரியா இப்படி ஒரு அம்மா வந்துச்சு இருக்காங்களா இல்லையான்னு தெரியலை, அப்போ எதுக்கு இவங்க வந்தாங்க அப்படி என்பது தான். அது வந்து வெளியில் இருக்கிற எங்களுக்கு தெரியுது அப்படின்னக்குள்ள ரவீந்தர் சார் அவர்கள் வந்து பிக் பாஸை கரைச்சி குடித்தவர், மக்களோட மனநிலையை கரெக்டாக அவருக்கு தெரியும், எங்கே என்ன பண்ணால் என்ன நடக்கும் அப்படி என்பது. ஸோ அப்போ அவர் வந்து ஒரு அக்கறையெல்லாம் கேட்டார், இப்படியே போனால் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வெளியில் ஒரு கூட்டம் ஒன்று தெரியுது, இப்போ விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் சான்சஸ் கொடுப்பாங்க அப்படி இப்படி இப்படின்னு. ஸோ அப்போ அதெல்லாம் ஒரு நல்ல நோக்கத்தில் தான் ரவீந்தர் சார் அவர்கள் அவங்கக்கிட்ட கேட்டது. அது அட்வைஸாக கூட இல்லை, ஒரு நார்மல் ஒரு ஒரு ஹேஷுவல் ஒரு ஸ்பீச் ஒன்று. அதுக்கு இந்த அம்மா வந்து ரவீந்தர் சார்கிட்ட கத்தி வெளியில் போய் கேமராக்கு முன்னுக்கு கேமரா பார்க்கலான்னு போட்டு அழுது, அதுக்கு இன்னொரு அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி, இதுதான் நடந்தது மக்களே. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விடயம், ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் அவர் ஒரு தயாரிப்பாளர், சரிங்களா? அதெல்லாம் விட அவர் ஒரு பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணாலே அவருக்கு அவரை வச்சு இன்னொரு சேனல் வந்து அவருடைய வளர்ச்சி அவருடைய திறமை மூலம்தான் இன்னைக்கு ரவீந்தர் சார் அவர்கள் பிக் பாஸ்க்குள்ளே போயிருக்காரு. அவருடைய பேச்சாற்றல் அதன் மூலம்தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. சொந்த காலில் அவர் வந்து இந்த இடத்த வந்து வச்சுருக்காரு, அதுவும் பிக் பாஸை தொழிலாக வச்சுருக்கிறவர், பிக் பாஸை ரிவ்யூ பண்ணுறவர். எனக்கு தெரிஞ்சு 99% அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் கரெக்டாக இருக்குது. யாருக்கு ஆக அவர் குரல் கொடுத்தார், பொதுவாக அவர் ஒருத்தருக்காக குரல் கொடுக்கல, எல்லார் பண்ணுற நல்லதையும் சொல்வார், தப்புன்னா தப்புன்னு சொல்வார். அதில் அவர் பல தடவை வெற்றி பெற்றவர்கள் பக்கம் வந்து சரியான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துக்களுக்கு ஏற்ப வெற்றியாளர்களும் 99% உருவாகியிருக்கார்கள். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு தெரியும் இவங்க பண்ணுற விடயங்கள் வெளியில் எப்படி ரியாக்ட் ஆகும். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்லதுக்கு சொன்னால் இப்படி நடக்கு பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.